கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே இதோ நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு பார்க்க போகின்ற அந்த பெண்களிலிருந்து எசப்பா நல்ல கருத்துக்களை நாங்கள் பின்பற்ற அதை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உபயோகிக்க பரிசுத்தாவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநட கிருபை தாரும் அனைத்தையும் பாதப்படியில் வைக்கிறேன் நேசப்பா ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா ஸோ எவ்ரி தேர்ஸ்டே எயிட் தேர்ட்டி கரெக்டாக வந்து டிவி முன்னாடி அசம்பிள் ஆகிடணும் அப்படி மொபைலில் பார்க்குறவங்க அந்த லிங்க்கு நான் அனுப்புகிறேன்ல அதில் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நேரேயின் சகோதரி அதே கண்டினியூஷன் தான் பௌலினால் பாராட்டப்பட்ட பெண்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேரேயின் சகோதரி வசனம் வந்து ரோமர் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிலோ லோகையும் யூலியாலையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் ஸோ இவங்க வந்து இந்த பிள்ளைகள் எல்லாமே பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள் ஸோ அவங்க செய்த அந்த ஊழியத்தை பார்த்து பவுல் வந்து அவர்களே பாராட்டினார் இப்போது அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் பப்பி ஒன்று வளர்த்துட்ருக்கேன் அப்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடு வைக்கிறப்போ தெருவில் அந்த இருக்கிற எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாய் வந்துடும் கரெக்டாக அந்த டைம்க்கு சரி நான் என்ன பண்ணேன் இந்த நான் வளர்க்குற அந்த பப்பிக்கு தெருவில் போகிற ஒரு நாய் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னா கரெக்டாக நான் சாப்பாடு போடுற அந்த டைமுக்கு அதுங்களும் கரெக்டாக வந்துடுங்க அப்போ நான் அந்த ஒரு மூணு நாய் சேர்ந்த மாதிரி வரோம் அதில் ஒரு நாய் வந்துடும் எப்போவுமே ரெகுலராக வீட்டு முன்னாடி தான் இருக்கும் தெருவில் அப்போ அந்த நாய் வந்து நான் சாப்பாடு வச்சேன் சாப்பாடு வச்சோடனே அது சாப்பிடல நான் நினச்சிட்டேன் ஓ தயிர் வைக்கிறதுனால சாப்பிடல போல இருக்குது நான்வெஜ்ஜு கலந்துருந்தா சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் பார்த்தேன் அது வந்து அதுக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு நாய் சேர்ந்து வருதுல்ல ஸோ அந்த இன்னொரு டாகம் வரட்டும் அது அதுக்காக இந்த சாப்பாடை வந்து அப்படியே பத்திரப்படுத்துது அப்படின்னா வேறு எந்த நாய் வந்தாலும் கத்துது அந்த சாப்பாடுக்கிட்ட நெருங்க விடலை ஆனால் அந்த கொஞ்ச நேரம் கழித்து அதோட ஃப்ரெண்டு வந்த உடனே அமைதியாக இருந்தது அதுங்க சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா போயிடுச்சுங்க எனக்கு வந்து அதை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கடவுளோட படைப்பில் பாருங்கள் ஒரு சாதாரண அனிமல் தான் விரும்புகிற ஒரு நாய் வரட்டும் அந்த சாப்பாடு எப்படி பகிர்ந்து சாப்பிடுது பாருங்களேன் அப்போ வந்து இந்த பெண்களை பற்றி பார்க்குறப்போ இவங்க எல்லாமே வந்து ஊழியக்காரிகள் இவங்க எல்லாருமே வந்து மற்றவங்களோட எல்லா விதத்துலேயும் உறுதுணையாக இருந்தார்கள் ரொம்ப கரிசனையாக இருந்தார்கள் அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை சொன்னேன் ஒரு சாதாரண அனிமல் வந்து இட் இஸ் வெரி மச் கன்சர்ன்டு அப்போ ஏன் வந்து நம்ம மானிட பிறவியில் நம்ம மனுஷர்கள் நம்மக்கிட்ட அந்த பண்பு இல்லை எல்லோருக்கிட்டேயும் சொல்ல முடியாது ஒரு சிலர் கரிசனையாக இருக்காங்க அக்கறையாக இருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பண்பே இருக்காது ஒரு மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க தேவைன்னா வருவாங்க தேவைன்னா பேசுவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க பேசக்கூட மாட்டாங்க நம்ம மேலே அக்கறை கூட இருக்காது அது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் வீட்லேயும் பார்க்கலாம் வெளிலையும் பார்க்கலாம் சொசைட்டியில் பார்க்கலாம் வேலை செய்கின்ற இடங்களில் பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து அந்த பண்புகளை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா அதுக்குன்னு போய் அப்படியே அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் செய்யணும்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு கொஞ்சமாவது மற்றவங்க மேலே நம்மளுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்கணும் ஒரு கரிசனை இருக்கணும் இப்போ யாராவது திருப்பி செய்வாங்கன்னு செய்கிறாங்க பாருங்க அதை விட நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம எந்த பிரதிபலனும் இல்லாமல் செய்கிறோம் பாரு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் அதை தான் வந்து பௌலும் பாராட்டுறாரு ஏன்னா இந்த பெண்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ரோமர் பதினாறாவது அதிகாரத்தில் வருகின்ற பெண்கள் அனைவரும் எல்லா விஷயத்திலுமே பார்த்திங்கன்னா சிறந்து விளங்கினார்கள் சிறந்த ஊழியக்காரிகளாக திகழ்ந்தார்கள் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நேரேயின் சகோதரி இவங்க வந்து பரிசுத்த வாட்டிகளில் ஒரு பெண்ணாக கருதப்படுகிறாள் நேரேனா என்ன அர்த்தம்னா விளக்கு விளக்கோட பண்பு உங்களுக்கு தெரியும்ல அது வந்து நல்லா பிரகாசமாக எரியும் பொழுது இருட்டில் வச்சா கூட அந்த இடம் முழுவதும் பிரகாசமாக தெரியும் அது தன்னைத்தானே அழுத்து கொண்டு மற்றவங்களுக்கு ஒளிய தரும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெழுகு வரத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது அது வந்து ஊருகிட்டே வரும் ஆனா அந்த வெளிச்சம் மட்டும் கொடுத்துட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த ஊழியக்காரர்கள் அவங்க மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் தங்களை பற்றி எதுவுமே கவலையே மாட்டாங்க ஏன்னா கத்தருடைய காரியத்தை செய்கிறதுனால கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் சங்கீதத்தில் கூறியிருக்குல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதை விசுவாசிக்கிறாங்க நம்புகிறாங்க அதனால் அவங்க தங்களை பற்றியோ தன்னை சார்ந்த குடும்பத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க ஆனால் மற்றவர்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக காணப்படுவார்கள் இந்த பெண்ணோ சகோதரியோ அப்படி தான் காணப்பட்டார்கள் இங்கே வந்து இந்த சகோதரியின் பெயர் வந்து சொல்லப்படலை ஆனால் என்னன்னு கொடுத்துருக்கன்னா நேரேயின் சகோதரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நம்ம யுகிக்கலாம் அதுக்கப்புறமா இவர்கள் இருவரும் வந்து திருமணமாகாதவர்கள் ஒருவருக்கும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்தார்கள் நீங்க இப்போ கூட பார்க்கலாம் நிறைய சிஸ்டர் பிரதர் சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிளில் பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா அதில் அப்பா வந்து மறித்து விட்டார்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அந்த அண்ணன் தங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ வந்து ஆறுதலாக இருப்பாங்க தேறுதலாக இருப்பாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கவே இல்லை நான் ஒரு தடவை கேட்டேன் அவட்ட ஏன் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னா இல்லை மேடம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ அண்ணாக்கு பண்ணால் வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது இப்போ நான் பண்ணிட்டு இவங்களை விட்டு போயிட்டேன்னா இவங்க தண்ணியாயிடுவாங்க அம்மாவை யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து எல்லா எல்லாவற்றையும் கடந்து வந்து நம்ம திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறோம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்துக்கிறோம் அப்போ எனக்கு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பார்க்குறப்போ நிஜமாகவே ரொம்ப வியப்பாக இருந்தது இப்படியும் இருக்காங்கல்ல ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த மாதிரி தான் இந்த நேரையின் சகோதரிகள் நேரேவும் அவருடைய சகோதரியும் திருமணமாகாதவர்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக காணப்பட்டார்கள் அட் த சேம் டைம் அவங்க இறைப்பணியையும் ஒன்றாக சேர்ந்து செய்தார்கள் இது எவ்வளோ பெரிய ல்லை பாருங்க ஒரே குடும்பத்தில் அண்ணன் தங்கை இல்லைன்னா இவங்க வந்து அக்கா தம்பியாக கூட இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள் அந்த இறைப்பணியை செய்தார்கள் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன நேரேனா விளக்குன்னு அர்த்தம் ஸோ அவங்களோட குணங்கள் எப்படி இருந்ததுன்னா இருளில் சிக்கி தவி மற்ற மக்களுக்கு இவர்கள் இருவருமே வெளிச்சம் தரும் இருந்தார்கள் ஏன்னா இந்த மாதிரி வாழறது ரொம்ப கஷ்டம் இல்லை இப்போ டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து எப்படி இருக்கோன்னாக்கா எனக்கு என்ன இப்போ ஒரே ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கும் ஆனால் எல்லாரும் போய் கது சாத்திக்குவாங்க எங் என்ன என்ன நான் குடியிருக்கிற இப்போ தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர் வீட்டில் அந்த எதிர் வீடுன்னு சொல்ல முடியாது அந்த சைடில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ நான் எங்கள் அக்காவும் என்ன பண்ணோம் உடனே வெளியில் சத்தம் கேட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்த உடனே இட் வாஸ் அரவுண்ட் டுவெல் ஓ கிளாக்கு அப்போ உடனே நான் உடனே நான் இப்படி திரும்பி பார்த்தா எல்லார் வீடும் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தவங்களே உடனே உடனே உள்ள போய் கது சாத்திக்கிட்டாங்க அப்புறம் நான் எங்கள் அக்கா மட்டும் என்ன இது இப்படி ஜனங்க மோசமா இருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டில் பிரச்சனை நடக்குது வெளியாளுங்க வர்றாங்க ஏதோ நடக்குது உடனே நான் அந்த தம்பியை கூப்பிட்டு பேசினேன் உடனே என் தம்பி இல்லை மேடம் இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்கள் ஃபைவ் மினிட்ஸில் களைஞ்சு போயிடுவோம் எல்லாரும் தப்பாத்துக்காதீங்க அப்படின்னாங்க அப்போது உடனே எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா வந்து அவர் கொஞ்சம் ஏஜ்டு ஹார்ட் பேஷண்ட் வேற உடனே அங்கிள் நீங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க இல்லைம்மா பையனுக்கு ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்ட்டு அவர் அப்படியே வெளியிலே நின்றுட்டே இருந்தார் நாங்களும் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு நான் ஒரு குரல் கொடுத்தேன் எல்லோரும் சீக்கிரம் கலைஞ்சி போங்க வீட்டுக்கு போங்க ஆல்ரெடி டுவெல் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நீனும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க யாரும் எல்லாம் வீட்டுக்கு போங்க அவங்கவுங்க வீட்டுக்குன்ட்டு ஒரு குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் எல்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் ஒருத்தர் கூட வாயும் திறக்கலை வெளியில் வந்தும் எட்டி பார்க்கல ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் கது சாத்திக்கிட்டாங்க உள்ளே போய் அதே மாதிரி தான் நிறைய திருடு நடக்கும் அதுக்கப்புறமா வேற எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது ம மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க அதே மற்றவங்களுக்கு நடக்கிறப்ப வே வேடிக்கை பார்ப்பாங்க இந்த மாதிரி இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே அது நம்மள அந்த பிரச்சனைகள் நம்மளை வந்து தொடற வரைக்கும் நம்மளை தாக்குற வரைக்கும் அமைதியாக தான் இருப்போம் நம்மளுக்குன்னு எதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ தான் அப்படியே துடிச்சு எழுவோம்ல அந்த மாதிரி மற்றவங்களுக்கு வர்றப்ப நம்ம வந்து ஒரு வேடிக்கையாளராக தான் பார்க்குறோம் அது வந்து நான் நான் எங்கள் வீட்டில் நான் சொல்லுவேன் நிறைய தடவை நியாயம் இருக்கிற பக்கம் கண்டிப்பாக பேசணும் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்வேன் ஆனால் அந்த பண்பை நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கி நம்ம அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்காக நம்ம நின் நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஆட்களை எழுப்புவார் அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவ ஊழியரை உற்சாகப்படுத்தினார்கள் முதல்ல பார்த்தோம் அவங்க வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்தார்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்தார்கள் இறைப்பணியை செய்தார்கள் இவர்கள் இருவரும் எப்படி இருந்தாங்கன்னா வெளிச்சத்தரும் விளக்காய் காணப்பட்டார்கள் தேவ ஊழியர்களையும் அந்த இறை நீ செய்கின்றவர்களையும் உற்சாகப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா இந்த சகோதரியும் அவர் அவங்களுடைய பிரதரும் ஒரு சாட்சியாக வாழ்ந்தார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் வந்து பைபிளை இல்லை கிறிஸ்தவர்களை தான் படிக்கின்றார்கள் அப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சாட்சியுள்ள பெண்களாக நம்ம வாழ வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா யோவான் எட்டு பன்னெண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உலகிற்கு இருக்கிறேன் இது யார் சொன்னது ஏசு கிறிஸ்து கத்ராகி ஏசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு அப்போது இயேசுவை போல நாமும் ஒளியாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தாக்கா அவர் சின்னதில் அவருடைய இளம் பருவத்திலேருந்து முப்பது வயது வரை தன் தாய் தகப்பனோடு இருந்தார் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அதுக்கப்புறமா தேவாலயத்தில் எல்லாரோடையும் உட்கார்ந்து அந்த போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அதோட வாக்குவாதமும் பண்ணுவாரு ஆனால் ஆப்டர் தேர்ட்டி இயர்ஸ் மூன்றரை வருடம் அவர் வந்து நமக்காக பல்வேறு ஊழியங்களை செய்தார் யாரெல்லாம் வியாதியில் இருக்காங்களோ அவங்களுக்கு விடுதலை தந்தார் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை தந்தார் அதுக்கப்புறமா நிறைய அற்புதங்களை செய்தார் குருடருக்கு பார்வை த தந்தார் அப்புறமா சப்பானிகளை நடக்க வைத்தார் அவர் செய்த அந்த மூன்றரை வருஷம் அவர் செய்த அந்த அதிசயங்களை பார்த்தா நிறையா இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா மத்தியும் மார்க்கு லூக்கா யோவான் இவங்க எல்லாருமே அதை பற்றி எழுதியிருப்பாங்க அந்த காஸ்பல் டைம் இருக்கிறப்ப படிச்சு பாருங்கள் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மாடல் யார் பார்த்திங்கன்னா கத்ராகி ஏசு கிறிஸ்து தான் அவர் எப்படி இருந்தாருனாக்கா உலகிற்கு ஒளியாக இருந்தார் நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஒளியாக இருக்கிறோம் மற்றவங்களை கண்டுக்கிறதே இல்லை இல்லை எல்லாருக்குமே நம்ம உதவி செய்கிறோமா எல்லாருக்கிட்டையும் கரிசனையாக இருக்கிறோமா எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்கோமா இந்த நேரத்தில் நம்ம பெண்களாகிய நாம் வந்து யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஒரு பெண்ணுடைய பெண்களுடைய குணம் வந்து ஜென்ரலாகவே இறக்க குணம் படைத்தவர்கள் அப்படின்னா யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா ஓடி ஓடிப்போய் உதவுவோம் ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய குணங்களில் கத்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பண்புகள் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது இப்போது நம்ம கத்தர் இடத்துல திரும்புகிறோனாக்கா நம்மளுடைய குணங்களும் மாற்றப்படும் முதல்லலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையே வந்து திசை மாறி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்தருடைய பாதையில் நான் அப்புறம் அவருடைய வழியில் அப்புறம் அவருடைய பண்புகளை பெற்றவர்களாக பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சாட்சி சொல்லுவாங்க இப்போ நம்மளை குறித்து நம்ம என்ன சாட்சி சொல்லுவாங்க நம்மளும் வந்து நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இழப்புகள் இதை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது மற்றவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்கா மற்றவங்கள ஹேர்ட் பண்ணுதா அப்படியே நம்ம ஹேர்ட் பண்ணாலும் அவங்க கிட்ட போய் அதுக்குரிய வருத்தத்தை தெரிவிக்கிறோமா இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் நாளை நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மத்தியு ஐந்து பதினாலருந்து பதினாறு அந்த அதை எடுத்துக்கங்க மத்தியு இது வந்து மலைப்பிரசங்கம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசிக்கிறேன் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொழு கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது ஆமீன் ஸோ நம்ம எப்படி இருக்கணுமா விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டுள்ள ஒரு விளக்கை மாதிரி தான் இருக்கணும் அது எப்போமே விளக்க கொளுத்தி எங்கேயாவது மறைவான இடத்துல வைப்பாங்களா இல்லை எதுக்கு அடியிலையாவது வைப்பாங்களா இல்லை இல்லை இப்போ ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அது மேலே வைப்பாங்க அப்போ தான் அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் தெரியும் அதே மாதிரிதான் நம்ம செய்கின்ற நல்ல கிரியைகள் நல்ல காரியங்கள் இதெல்லாம் மற்றவங்களை பா மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பொழுது கத்தராக ஏசு கிறிஸ்து நம்ம நம்மளுடைய பிதா வந்து நம் செய்கின்ற அந்த காரியத்தை கண்டு மகிமைப்படுவார் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்கும் ஸோ நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது நம்ம சில சமயத்தில் யோசிப்போம்ல எனக்கே ஒன்றும் நல்லதே நடக்கலை நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் யோசிக்கிறோம்ல அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் ஏன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம கத்திரிடத்தில் ஒப்புவிச்சுடுங்க அப்போ கத்தர் வந்து நம்மளுக்காக அவர் வந்து வழக்காடுவார் நமக்காக அனைத்து காரியங்களையும் முன்னின்னு செய்வார் அதில் நீங்கள் எப்பவுமே நம்பிக்கையாக இருங்க விசுவாசமாக இருங்கள் அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லை இழப்புகள் மதியில் இருக்கலாம் இல்லை பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை போராட்டங்கள் இருக்கலாம் அந்த நேரத்தில் இப்போ உங்க கூட யாராவது நல்லா பேசுறாங்க இல்லை பழகுறாங்கன்னு வச்சுங்களேன் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுருவோம் இல்லை நம்ம கிட்ட நம்மக்கிட்ட இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ட்டு நம்மளறியாமல் அவங்கக்கிட்ட பழக ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் ஏன்னா ஒருத்தர் ஒரு ஆறுதலாக நல்லா பேசினாலோ நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோன்னா அவங்க அவங்க அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அவங்க கூட எப்போவும் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்லாம் யோசிப்போம் பழகிறதோ இல்லை பேசுகிறதோ தவறு கிடையாது ஆனால் அவங்க கிட்ட போய் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவது தவறு ஏன்னா சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டில் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் ஏன்னா கத்தர் தான் வந்து எண்ணாகமும் இருபத்தி மூணு பத்தொம்போதில் கூறியிருக்கிறது போல் மனுஷன் அவர் அவரோட குணம் எப்படின்னா பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ ஸோ நம்ம யாரை நம்பணும் கர்த்தரை நம்பணும் உனக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நீங்கள் போய் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுறதுன்னா அவரோட உரா உறவாடுவது ஸோ நம்மளுடைய எல்லா காரியங்களை குறித்தும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் அதனால் அவரிடத்துல போய் சொல்லுங்கள் அதுக்கு சங்கீதம் நூற்றி பன்னெண்டில் கூறியிருக்கிறது போல இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா அப்போ கத்தராகி கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய எல்லா விதமான இக்கட்டான நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னா மனுஷர் மூலமாக இல்லை யார் மூலமாகவாது நம்மளுக்கு உதவி செய்வார் ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது யார் நேரையோட சகோதரி அந்த சகோதரி எப்படி இருந்து ாங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவதாக அவர்கள் வந்து திருமணமாகாதவர்களாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த மினிஸ்ட்ரி ஃபீல்டுலலாம் வரவங்கள பாருங்களேன் நிறைய ஒரு சிலர் வந்து திருமணமே பண்ணிக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து கத்தருக்கு ஊழியம் செய்யணும் கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படி தான் அவங்களோட சிந்தனையில் இருக்கும் ஸோ அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் உறுதுணையாக காணப்பட்டார்கள் இறைப்பணியை செய்தார்கள் அதுக்கப்புறமா இருளில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு வெளிச்சமாக இருந்தார்கள் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் அவர்கள் காணப்பட்டார்கள் அதுக்கப்புறமா வந்து வே அந்த ஊழியம் செய்கிறவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் அதுக்கப்புறமா யாரெல்லாம் தடுமாறி இருந்தாங்களோ அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் இவர்கள் வெளிச்சம் தரும் விளக்காய் காணப்பட்டார்கள் ஸோ இவங்க வந்து அவங்க ஊழிய பாதையில் நேரையும் அவங்களுடைய சகோதரியும் அவர்கள் செய்த அந்த ஊழியத்தை பார்த்து தான் பௌலினால் அவர்கள் பாராட்டப்பட்டார்கள் அதனால தான் அவங்கள வாழ்த்துறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த நேரையின் சகோதரியை பற்றி பார்த்தோம் ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ வந்து உங்களை நீங்களே வந்து அர்ப்பணிங்க ஏன்னா பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது பெண்களால் எல்லா காரியங்களையும் சிறப்பாக நேர்த்தியாக ஒழுங்காக செய்ய முடியும் அப்போது நம்மளால் ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு நம்ம செய்ய அது ஊழிய பாதையிலேயாவது இருக்கட்டும் இல்லை வேறு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சோஷியல் லைஃப்பாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளால் ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு நாம் செய்ய தயங்கக்கூடாது தான் சொல்லியிருக்கு வேதத்தில் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை ஊழியக்காரர்களுடைய ஒரு குணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன போராட்டம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட மற்றவங்களுக்காக செய்யறதில் அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க நான் நிறைய மினிஸ்ட்ரி செய்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க அவங்க அவங்க சில்ட்ரனோட ஸ்டடீஸ் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னாக்கா அவங்க கத்தருக்காக ஊழியம் செய்யும்பொழுது பொழுது அவங்களோடைய படிப்பாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு பிறக்க போகின்ற கொள்ளை அந்த சந்ததிகளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கத்தர் வந்து அவ்வளோ அழகாக ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் ஏன்னா நான் நிறைய மாறுகளை மினிஸ்ட்ரி செய்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஆசிர்வாதங்கள் அது எப்படின்னாக்கா அவங்க கத்தருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் பொழுது, கத்தர் அவர்களுக்காக எழும்பி நிற்கிறார் அதை நம்ம மறக்கவே கூடாது இப்போ வந்து எல்லாரும் வந்து ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க நம்ம வந்து அப்படி இருக்கிறோமா கத்தருக்காக ஊழியம் செய்கிறோமா நான் வந்து குடும்பத்தில் இருக்கிறேன் நான் வந்து என்னோட வீட்டு வேலைகளை கவனிக்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு கத்தருக்காக எதுவுமே செய்யாமல் பின்வாங்கி போகிறோமா அப்படிலாம் யோசிக்காதீங்க உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க கத்தருக்காக இல்லையா ஊழியம் செய்ய முடியலையா அவங்களோட அவங்க செய்கின்றவர்களை தாங்குங்க நம்மளுக்கு நேரம் கிடைக்கும்போது செய்யலாம் யாராவது சிக்காக இருந்தால் அவங்களுக்காக போய் ப்ரேயர் பண்ணலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிந்த கத்தருடைய சத்தியத்தை முதல்ல நம்ம வந்து நன்றாக புரிந்து கொண்டு அதை நன்றாக அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கு எடுத்து கூறலாம் அதுக்கப்புறமா வந்து பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளை வந்து கத்தருடைய பாதையில் நீங்கள் நடத்தலாம் நான் குடும்பத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக இருக்குது என்னால் வெளியிலலாம் போய் சத்தியம் சொல்ல குடும்பத்தில் உள்ளவர்களை கத்தருடைய பாதையில் நீங்க நடத்தணும் அதுவும் ஒரு வகை ஊழியம்தான் ஏன்னா பிள்ளைகள் வந்து வேறு திசையில் போயிடக்கூடாது ஏன்னா நம்ம இருக்கிற இந்த கடைசி கட்டத்தில் நான் கத்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகள் யாரும் வந்து தடம் புரண்டு போயிடக்கூடாது சாத்தானுடைய வலையில் கொள்ளாத வண்ணம் அவர்களுக்காக நீங்கள் வந்து ஜபம் பண்ணணும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ாகவும்ோ நம்ம ஜபம் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க நான் இப்போ ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் சொன்னேன்னா கத்திரிடத்தில் கேளு நான் எப்படி எதிர்பார்ப்பேன்னா இப்போ எனக்கு ஏதோ பிரச்சனைனா நான் ப்ரே ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அவங்க எப்படி சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன்னா நான் ப்ரேயர் பண்ணுறேன் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ கவலைப்படாத கத்தர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அப்படி தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நீ ஜபம் பண்ணு உனக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னுடைய க உன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணி கத்தர் இடத்துல கேளு அப்படின்வாங்க எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஐ கெட் டிஸப்பாயிண்டடு என்னடா நம்ம வந்து ப்ரேயர் பண்ண சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம் அவங்க வந்து உடனே இப்படி சொல்கிறாங்க நீ வந்து உன்னை ஆராய்ந்து பாரு ஏன் அந்த ஜபம் கேட்கப்படல அதெல்லாம் நீ அனலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப் அது வந்து எனக்கு அப்போ புரியாது இப்போ நாள் ஆக ஆக தான் அது வந்து நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னா நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்காகவும் நம்மளை சார்ந்திருக்கிறவர்களுக்காகவும் கூட கத்தரை நோக்கி நாம் விண்ணப்ப பண்ண வேண்டும் ஊழியக்க நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நினைப்போன்னா ஊழியக்கார்கிட்ட சொல்லிட்டோம் அவங்க நம்மளுக்காக ஜபம் பண்ணுவாங்க அவங்களும் செய்வாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நம்மளும் நம்ம நம்ம நே கத்தரோட நேரத்தை செலவிட வேண்டும் நம்ம அதை வந்து டிவி பார்ப்போம் மணிக்கணக்காக மற்றவங்களோட மணிக்கணக்காக பேசுவோம் ஆனால் கத்தரோடு எவ்வளோ நேரம் செலவிடுறதுன்றது வந்து மிகவும் கா குறைவாக காணப்படுகிறது ஸோ இனிமேல் கத்தர் இடத்துல உறவாட கற்றுக்கணும் அவரோட பேச கற்றுக்கணும் நம்முடைய பிரச்சனைகளையோ நம்மளுடைய எல்லா விதமான மனுஷர் இடத்துல சொல்லுவதை காட்டிலும் கத்தர் இடத்துல சொல்லு சொல்லுங்கள் கத்தர் கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதித்து உங்களை எல்லா விதத்துலேயும் மேன்மையாக வைப்பார் இப்போ நம்ம வந்து கத்திரிடத்தில் நம்மளை வந்து அர்ப்பணித்து அதுக்காக நம்ம ஜபம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே நாங்கள் இன்று என் சகோதரியை பற்றி பார்த்தோம் ஏசப்பா அவங்க எப்படி உமக்காக எழும்பி பிரகாசித்தார்களோ குடும்பமாக சகோதரம் சகோதரியுமாக ஏசப்பா உமக்காக ஊழியம் செய்தார்களோ தன்னலம் இல்லாமல் ஏசப்பா சுயநலம் இல்லாமல் மற்ற ஊழியர்களுக்காக எப்படி ஒரு பெரிய மனதோடு ஏச ப்பா பரந்த மனதோடு ஊழியம் செய்தார்களோ அதே போல் நாங்களும் மாற எங்களுக்கு கிருபை தாரும் யேசப்பா எங்கள் இருக்கிற குறைகளை களைந்து போடும் ஆண்டவரே யேசப்பா அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி பேர் பேர்பேராக நீர் ஆசிர்வதி தரலும் அவர்களுக்கு எந்த விதமான சிக்னஸ் இருந்தாலும் ஏசப்பா அதை நீர் காத்து வழிநடத்தலும் கத்தாவே அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும் அவர்கள் போக்கிலும் வரத்திலும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் கத்தாவே அவர்கள் தேவைகளை நீர் சந்தித்தருளும் கத்தாவே யாரெல்லாம் இந்த நேரம் எசப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ அவர்களோடு நீர் இரும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து அவர்கள் குடும்பத்தை மேன்மையாக வை போவதற்காக கொடான கொடி ஆண்டவரே அனைத்தையும் உங்களுடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா ஏசி மூல ஜபம் பிதாவே ஆமே